எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் காயாக தான் கிடச்சிது. பழுத்த தக்காளியாக இருந்தாக்கா சுவை இன்னும் அருமையாக இருக்கும். எல்லா தக்காளியும் இதை மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் தக்காளியை வேக வச்சேன். பழுத்த தக்காளியாக இருந்தாக்கா ஒரு 5 நிமிஷத்துலேயே தக்காளி வெந்துடும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் இதை மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி ஈஸியாக உங்களுக்கு தக்காளியிலேருந்து தோல் வந்துடும். எல்லா தக்காளியும் இதை மாதிரி தோல் தனியாக தக்காளி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 4-5 தக்காளி மட்டும் சேர்த்து விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தக்காளி சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெளியில் தெரிக்கும். அதனால் 4-5 தக்காளி மட்டும் சேர்த்து தக்காளி விழுது எடுத்துக்கோங்க. தக்காளி அரைக்கும் போது அதில் உங்களுக்கு அரையாமல் திப்பி இருந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த ரவுண்டில் சேர்த்து அரைங்க, உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இதை மாதிரி எல்லா தக்காளியும் அரைச்சி தக்காளி விழுது எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்பைசஸ்க்கு மஞ்சத்தூள், 1-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இது மேலெல்லாம் தெரிக்கும், ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எனக்கு இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை கம்மியாக இருக்குது, ஸோ வந்து நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு சுவை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான், சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்றைக்கி மொறு மொறுன்னு தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதத்துக்கு கூட இது ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே. டாடா, பை பை.